ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ பானு இல்லம். இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து பிரைன் வித் எக் மசாலா. கிரெயினியாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குயிக்காக ஒரு 10 மினிட்ஸில் செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வந்து ஒரு பிரெயின், ஒரு ஆட்டு பிரெயின், 3 எக்கு. சூப்பராக செஞ்சிடலாம், குயிக்காக செஞ்சிடலாம். நம் இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன் பிரைன் வித் எக் மசாலாவுக்கு. ஒரு பிரைன் அங்கே பாருங்கள், நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி மஞ்சள் தடவி வச்சுருக்கிறேன். அடுத்து 3 முட்டை உடச்சி வச்சுருக்கேன். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், அப்புறம் மிளகுத்தூள் எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் போல் கருவேப்பிலை, கேப்சிகம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு, தாளிப்புக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சி, ஜாதிபத்திரி, கல்பாசி எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். மராட்டி மூக்கு எல்லாம் சேர்த்து வச்சுட்டு வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இது தேங்காய் 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், கசகசா குறை குறைன்னு அரைச்சி வச்சுருக்கிறேன். அப்புறம் 1 கப் நிறையா பல்லாரி வெங்காயம் நீல நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போது நம்ம வானலில் ஆயில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். ஆயில் காஞ்சிருச்சு. இப்போது நம்ம தாளிப்பு ஐட்டம்லாம் போட்டாச்சு, வெங்காயம் போட்டாச்சு, இஞ்சி பூண்டும் போட்டுட்டேன். சாரி, வீடியோ கொஞ்சம் கட் ஆயிடுச்சு. இப்போ அடுத்து தக்காளி சேர்க்குறேன். வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆன பிறகு தக்காளி சேர்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி மசாலா ஐட்டமும் தக்காளி சேர்க்கறதுக்கு முன்னாடி மசாலா ஐட்டத்தை சேர்த்துடணும். இப்போ பாருங்க, நல்லா ப்ரௌனாக வறுத்துக்கணும். தக்காளி கொஞ்சம் மசிகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இப்போ சோயா சாஸ் 1 கரண்டி சேர்க்கிறேன். கருவேப்பிலை 1 கொத்து போடுறேன். ஆனியன் போடும்போதே உப்பும் போட்டேன். இப்போ கொஞ்சம் நல்லா வதங்கணும், நல்லா ப்ரௌனிஷ் ஆகணும். இந்த சமயம் நம்ம பிரைனை சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லா அந்த மசாலாலாம் அதில் ஒட்டுற மாதிரி நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். இப்போ அடுத்து அந்த 3 முட்டையும் சேர்த்துடலாம். பிரைனும் எக்கும் வந்து வேகிற டைம் வந்து ஈக்குவல் டு சேம் தான். ஈவனாக வெந்துடும், 5 மினிட்ஸ்லேயே வெந்துடும். நல்லா கலக்கி விட்டுறலாம். இப்போ அந்த தேங்காய், சோம்பு, கசகசா குறை குறைனு அரைச்சிருக்கணும், ஃபைனாக அரைக்கக்கூடாது. அந்த விழுதை நான் இப்போ சேர்த்துட்டேன். கொஞ்சம் நல்லா கலக்கி விட்டுறலாம். எல்லா பகுதியிலையும் மசாலா ஒட்டியிருக்கிறாப்படி கொஞ்சம் மூடி போட்டு 1-2-3 நிமிஷம் கழித்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நல்லா சுண்டிடுச்சு. பாருங்கள், நல்லா புலபொலன்னு ஆயிடுச்சு. இப்போது இந்த சமயம் கேப்சிகம் சேர்க்கலாம். நான் எப்பயுமே ரெசிபியில் வந்து கேப்சிகம் கடைசியாக தான் சேர்ப்பேன். ஏன்னா அப்போ தான் க்ரன்ச்சியாக, க்ரீனியாக, நல்லா வாசனையாக, டேஸ்ட்டாக, சூப்பராக இருக்கும். நல்லா எல்லா பக்கமும் இருக்கிற அப்படி கிண்டி விட்டுறலாம். ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் நம்மளுடைய பிரைன் எக் மசாலா. சூப்பராக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க.
Thank you, viewers. Okay, bye.